ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி என் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறளில் இருக்க முதல் ஐந்து திருக்குறளை நம்ம பார்க்கலாம் திருக்குறள் சீரியஸில் நான் வந்து ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் போடுவேன் நீங்கள் திருக்குறளில் நிறைய ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருக்குறள் நிறைய ரிவைஸ் பண்ணாத எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம ஆப்ஷனில் வந்து ஆப் பண்ண முடியும் அதனால் நிறைய ரிவிஷன் கொடுங்க ஸோ இந்த வீடியோஸ் வந்து அதாவது திருக்குறளில் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரெகுலராக இனிமேல் இருந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டென்த்தில் ஃபஸ்ட்டு ஃபைவ் திருக்குறளுக்கான திருக்குறளும் அதோட பொருளும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணா அகாடமியில் என்னென்ன பேட்ச் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மந்த் என்னென்ன போயிட்டுருக்கு ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு திருக்குறள் அண்ட் அதோட பொருளையும் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் அன்னகாடமியில் plus educator இருக்கேன் நீங்கள் ப்ளஸ் subscription பண்ணுற மாதிரி இருந்தால் பவித்ரா டாட் குமரன் அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம் தென் யூ கேன் follow me அட் திஸ் link. அன்னகாடமி இந்தியாஸ் learning platform so ஸோ டிஎன்பிசிக்கு நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வரப்போகிற இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உங்களுக்கு நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து வீட்டிலருந்தே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது நீங்கள் ஹோல் சிலபஸ் தென் நிறைய மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து நிறையவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சிலபஸும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு லைவ் கிளாஸஸில் டவுட்ஸும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீயாகவும் அன் அகாடமி ஆப்பில் வந்து க்ளாஸஸ் பார்க்கலாம் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஸோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் யோர் ஃபேவரேட் எஜுகேட்டர் கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான கைடன்ஸ் இருக்கும் ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன் தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே அட்டண்ட் பண்ணலாம் ஃப்ரீயாக பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்கும் வேறஸ் ப்ளஸில் வந்து இட் இஸ் அன்லிமிட்டட் ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள் உங்களோட ஆப்பில் வந்து இந்த ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இது ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எவ்வளோ டேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்னோடய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மை ரெஃபரல் கோடஸ் பவித்ரா டாட் குமரன் இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ பேட்ச் கோர்சஸ் பாருங்கள் இது எல்லாமே நியூ பேட்ச் கோர்சஸ் ஃபிஃப்த் ஜான்வரி ஸ்டார்ட் ஆயிருக்கு

ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸ் எவ்ரி வீக்கெண்ட் அட் த்ரீ பிஎம் அண்ட் சிக்ஸ் பிஎம் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் அன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம் ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணலாம் தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் யூ கேன் ஆப் ஃபோர் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட ரெஃபரல் கோட் பவித்ரா டாட் குமரன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் உடைமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஸோ எதோ வந்து உயிருக்கு மேலே நம்ம கருதி பேணி காக்க வேண்டும் அப்படின்ட்டு நமக்கு கொஷின்ஸில் கேட்கலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கத்தை தான் நம்ம வந்து உயிரினும் மேலாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் இது பண்ணணும் ஸோ பா கொஷின்ஸ் வந்து நமக்கு பொருள்லேருந்து கூட நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க பொருள்லேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை ஸோ ஒழுக்கம் எல்லாருக்கும் என்ன தருது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் எவற்றை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அதே மாதிரி ஒழுக்கம் எல்லாருக்கும் எதை தருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் சிறப்பை தருகிறது ஓகேங்களா அப்ப குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அடுத்த குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஸோ நீங்கள் குரலை ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கான பொருள் படிச்சுட்டு அப்புறம் குரலில் வந்து நீங்கள் மனப்பாடம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும் ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைய அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடா பழிகளை அடைவர் ஸோ யார் வந்து அடையக்கூடாத பழிகளை அடைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒழுக்கத்தை தவறுபவர் அதே மாதிரி ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் வந்து மேன்மை அடைவர் யார் வந்து மேன்மை அடைவார்கள் அப்படின்னு பார்த்தா ஒழுக்கமோடு வாழ்பவர் எல்லாருமே வந்து மேன்மையை அடைவாங்க அதே மாதிரி அடையக்கூடாத பழிகளை யார் அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஒழுக்கம் தவறுபவர் ஸோ குரல் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஸோ ரெண்டு இடத்துலையும் இங்கே பாருங்க ஒழுக்கத்தின் இழுக்கத்தின் வருது எய்துவர் எய்தார் எய்துவர் மேன்மை எய்துவர் எய்தா பழி ஸோ இந்த குரல் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஸோ அடுத்த குய அடுத்த குறள் இந்த இந்த குறள் வந்து நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட குறள் தான் இது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா வந்து நிறைய ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் படிச்சுட்டு ஆப்ஷன் பாக்கும்போது எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியும் அதனால் நிறைய ரிவிஷன் எடுத்துக்கோங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து திருக்குறளை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் அந்த பொருள்லேருந்து நமக்கு கேட்குற அந்த கேள்விகளில் வந்து நம்ம ஆன்சர் ஆஃப் பண்ணுறது தான் வந்து நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுபவர் சோ யாரை வந்து திருவள்ளுவர் வந்து பல நூல்களை கற்றாயினும் அறிவில்லாதவர் என கரு கருதப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் திருக்குறள் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அடுத்த அதிகாரம் எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெய் உணர்தலருந்து கொடுத்துருக்காங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறி அறிவு ஸோ இந்த குரல் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதியில் வருது ஸோ இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து மனப்பாட பகுதியில் வர குரல்கள் தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் எது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அடுத்தது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் ஸோ இந்த மாதிரி நம்பரில் ரெப்ரசன்ட் ஆயிருக்கிற குரல் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா எவை மூன்றும் அப்படின் இல்லை எவை இரண்டும் அப்படின்னு சொல்கிற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் பொருள் பாருங்க ஆசை சினம் அறியாமை ஆசை சினம் அறியாமை ஸோ இது மூணுத்துக்கான மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க காமம் வெகுளி மயக்கம் அதுக்கு வந்து ஆசை வெகுலின் சினம் அறியாமை மயக்கம் என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் சரிங்களா ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் ஸோ இந்த திருக்குறள் எல்லாமே வந்து உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒழுக்கம் முடைமை அப்படின்ற அதிகாரமும் மெய் உணர்த்தல் அப்படின்ற அதிகாரத்தையும் முதல் ஐந்து திருக்குறளை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி திருக்குறள் வந்து நான் டேர்ம் வைஸ் வந்து ஐ அஞ்சு குரலாக வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து போ போடுறேன் ஸோ கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க ஸோ தட் வீடியோவாக இருக்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அகாடமில ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட ரெஃபரல் கோட் பவித்ரா டாட் குமரன் யூஸ் பண்ணி டென் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம் தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்